யூடியூப் வீடியோஸ் எல்லாத்துக்குமே தமிழ் சப்டைட்டில் ஆட் பண்ணிக்கிறது எப்படி அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். நம்மளோட சேனல்ல நான் ஆல்ரெடி யூடியூப் வீடியோஸ் எல்லாத்தையுமே தமிழுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி வாட்ச் பண்றது எப்படி அப்படிங்கிறதுக்கான ஒரு தனி வீடியோவே போட்டிருக்கேன். ஸோ நீங்க இன்னும் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் மேல் ஐ பட்டன்ல லிங்க் கொடுக்குறேன், தவறாம செக் பண்ணி பாருங்க. பட் அந்த வீடியோவில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு தேர்ட் பார்ட்டி வெப்சைட்டை வச்சு தான் நம்ம யூடியூப் வீடியோஸ் எல்லாத்தையுமே தமிழுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணிருப்போம். பட் இந்த வீடியோவில் நம்ம இந்த விதமான ஒரு தேர்ட் பார்ட்டி மெத்தடையுமே யூஸ் பண்ண போறது இல்லை. இந்த தமிழ் சப்டைட்டில் ஆட் பண்றது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்லயே ஆல்ரெடி இருக்கிற ஒரு ஃபியூச்சர் தான். ஸோ அது உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிச்சதுக்கு பிறகு இந்த ஃபியூச்சர் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரியுமா இல்லையா, நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்லையா அப்படிங்கறத எல்லாத்தையுமே கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பிசி அப்படின்னா லேப்டாப் மட்டும் தான் ஒர்க் ஆகும், நம்மளோட மொபைலுக்கு ஒர்க் ஆகாது. மேபி ஃபியூச்சர்ல இது நம்மளோட மொபைலுக்கும் ஒர்க் ஆகிற மாதிரியான அப்டேட்ஸை யூடியூப் கொண்டு வரலாம். ஸோ அதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நிச்சயமா யூடியூப் யூஸ் பண்ற எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருக்கும். அதுலயும் லாங்குவேஜ் ஒரு ப்ராப்ளமா இருக்கு, அதாவது வேற லாங்குவேஜஸ்ல வீடியோல அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கறத நம்மளால விளங்கிக்க முடியல அப்படின்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம தமிழில் சப்டைட்டில் ஆட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அவங்க அந்த வீடியோஸில் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத நம்மளால் ரொம்பவே ஈஸியாக வந்து புரிஞ்சிக்க முடியும். ஸோ இந்த வீடியோவை தவறாமல் கடைசியாக பாருங்க. அண்ட் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போவே கீழே அந்த ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நாங்கள் போடக்கூடிய எல்லா விதமான வீடியோஸையும் நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்த்து முடியும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் உங்களோட பிசிலோ அப்படின்னா லேப்டாப்லையோ youtube.com போய்க்கோங்க. இதுக்கு வந்து நீங்கள் எந்த ப்ரௌசர் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நான் கூகுள் க்ரோம் ப்ரௌசர் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு இங்கிலீஷ் வீடியோ. ஸோ இது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அன்பாக்ஸ் தெரப்பியோடது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜில் உள்ள வீடியோ. இப்போ இதுக்கு எப்படி நம்ம தமிழ் சப்டைட்டில் ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து இந்த வீடியோக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் யூடியூப்ல உள்ள எல்லா வீடியோஸ்க்கும் கீழேயுமே இங்கே வந்து நமக்கு சப்டைட்டில் ஆட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ சிசி அப்படின்னு சொல்லி அதுவும் அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம செட்டிங்குள்ளே போனோம் அப்படின்னா அதுலேயும் சப்டைட்டில்ஸ் போட்டு ஸ்லாஷ் ஒன் போட்டு CC கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் டிஃபால்ட்டாக எல்லா சிஸ்டம்லேயும் வந்து ஆஃபில் தான் இருக்கும். இதை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஆன் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு அதுக்குள்ளே போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஆட்டோ ஜெனரேட்டட் அப்படின்ட்டு தான் இருக்கும். ஸோ அதை வந்து ஒன்ஸ் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட வீடியோஸ்க்கு வந்து இங்கிலீஷில் சப்டைட்டில் வந்து ஆட் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இப்போ இதை நான் ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அவர் பேச பேச இங்கே வந்து இங்கிலீஷில் சப்டைட்டில்ஸ் வந்து ஆட் ஆகுது. இப்போ இதை எப்படி நம்ம தமிழுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு திரும்பவும் நீங்கள் செட்டிங்குள்ளே போயிட்டு அந்த சப்டைட்டில் /CC அப்படிங்கிறதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ புதுசாக ஒரு ஆட்டோ டிரான்ஸ்லேட் அப்படிங்கிற ஒரு புது ஒரு ஆப்ஷன் வந்து நமக்கு ஷோ ஆகும். ஸோ அதை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வேர்ல்டில் உள்ள எல்லா விதமான லாங்குவேஜஸுமே வந்து இங்கே ஷோ ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் தமிழும் இருக்கும். ஸோ இப்போ நம்ம தமிழை செலக்ட் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் வந்து நம்ம தமிழ் அப்படின்னு கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சப்டைட்டில் எல்லாமே வந்து தமிழுக்கு வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இதை ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கே விளங்கியிருக்கோம். இப்போ வந்து நம்ம இந்த வீடியோக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக தமிழ் சப்டைட்டில் வந்து ஆட் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்க்கு மட்டும் கிடையாது, இங்கே உங்களுக்கு ஷோ ஆகிற எல்லா விதமான லாங்குவேஜஸ்க்குமே நீங்கள் வந்து சப்டைட்டில் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். அதாவது இங்கே ஷோ ஆகிருக்கிற எல்லா விதமான லாங்குவேஜஸ்லையுமே நீங்கள் உங்களோட வீடியோஸ்க்கு வந்து சப்டைட்டில் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் உண்மையிலுமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபியூச்சராக இருக்குது. ஸோ யூடியூப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இது ஆல்ரெடி இன்பில்ட்டாக தான் இருக்குது. ஸோ இதை நீங்கள் கட்டாயமாக இப்போவே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ நிச்சயமாக உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் நீங்கள் மற்ற லாங்குவேஜஸில் உள்ள வீடியோஸில் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத இந்த மாதிரி தமிழில் சப்டைட்டில் ஆட் பண்ணியே ரொம்பவே ஈஸியாக வந்து நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கட்டாயமாக ஒரு லைக் கொடுங்க. அப்படி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லா கூடயுமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கும் மற்ற லாங்குவேஜஸில் உள்ள வீடியோஸை ரொம்பவே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த வீடியோ நிச்சயமாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ பற்றி நம்மளோட கருத்துக்கெல்லாம் மறக்காமல் கீழோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிருங்க. அப்படியே நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நாங்கள் போடக்கூடிய ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸையும் நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட முடியும். ஸோ மீண்டும் இதே மாதிரியான இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.